ஓம் சாந்தி. அபு மலையில் உள்ள ஞான சரோவரில் சேவாதாரியாக பணிபுரியும் வி கே சுபாஷ் அவர்களின் அனுபவம். பொன்மயமான நேரத்தின் நினைவுகள். லக்னோ என்ற இடத்தில் குர்ஜார் தாதிஜியின் சேவைகள். பிரம்மகுமாரிகள் நிறுவனம் அபுமலைக்கு வந்து அநேக வருடங்கள் 400 சகோதர சகோதரிகளுக்கு சாப்பாடு போன்றவைக்கு செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. 1950 சாப்பாடு போன்றவற்றிற்கு செலவு செய்ய முடியவில்லை. இந்த நிலை விஸ்வகிஷோர் என்ற சகோதரருக்கு தெரிந்தது. அவர் உடனே தன்னுடைய சைக்கிளை விற்று சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்தார். இந்த மாதிரி ஒரு தேர்வு நேரத்தில் சில மதிப்புக்குரிய தாதிகள் பாபா முன்னாடி வந்து பாபாவோட அனுமதி பெற்று அபுவின் வெளியில் சேவை செய்ய சில இடங்களுக்கு சென்றனர். இதில் தாதி குர்ஜார் தாதியும் மனோகர் தாதியும் அபுவில் இருந்து லக்னோ வரை யாத்திரையை செய்தனர். குர்ஜார் தாதியும் எங்களிடம் கூறினார், நாங்கள் இருவரும் அபுரோடு ரயில் நிலையத்தில் இருந்து சாதாரண வகுப்பில் அமர்ந்து வந்தோம். அங்கு பீடி சிகரெட்டு போன்ற அழுக்கான பொருட்களின் நாற்றம் எங்களுக்கு அசௌகரியமாக இருந்தது. அதனால் டிக்கெட்டு பரிசீலனை செய்தவரிடம் உதவி கேட்டோம். ஆனால் அவர் அனுமதி கொடுக்கவில்லை, எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார். சிறிது நேரம் கழித்து எங்கள் நிலையை கண்டு கருணை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால் எங்களை முதல் வகுப்புக்கு மாற்றிவிட்டார். முதல் வகுப்பில் நாங்கள் போய் அமர்ந்ததும் டிக்கெட் பரிசீலனை செய்பவரின் உறவினர்கள் என்று புரிந்து கொண்டு அங்குள்ள பயணிகள் எங்களுக்கு மிக மிக மரியாதை கொடுத்தனர். லக்னோ அடைந்தவுடன் இறங்கி நாங்கள் வண்டிக்கு ஏற்பாடு செய்து நின்றிருந்தோம். குதிரை வண்டிக்காரன் எங்கே போக வேண்டும் என்று கேட்டார். எங்கே போக வேண்டும் எங்களுக்கே தெரியவில்லை. நாங்கள் அவரிடம் கேட்டோம், வெளியில் இருந்து வருபவர் எங்கே தங்குவார்கள் என்று கேட்டோம். தர்மசாலையில் தங்குவார்கள் என்று அவன் கூறினான். சரி, அங்கே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினோம். எங்களை அங்களை அழைத்து கொண்டு போங்கள் என்று கூறினோம். அங்கு ஒரு சாதாரண அறையில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு விட்டோம். ஒரு நாள் தர்மசாலையின் எஜமானன் எங்களை பார்க்க வந்தார். இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஒழுக்கம் வாய்ந்தவர்கள் என்று புரிந்து கொண்டார். அவர், நீங்கள் இங்கே தங்குவது உசிதமில்லை, எங்கள் பங்களாவில் ஒரு அறை இருக்கிறது, அதில் நீங்கள் தங்கி சேவை செய்யுங்கள் என்று கூறி அவருடைய பங்களாக்கு அழைத்து சென்றார். நாங்களும் சேவை செய்து செய்து முக்கிய மந்திரி வரை அடைந்து விட்டோம். அங்கு ஒரு பங்களா எங்கள் சேவைக்காக பங்களாவே கிடைத்தது. இப்பொழுது எங்களிடம் மற்ற மந்திரிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் ராஜயோகம் கற்றுக்கொள்ள வந்தனர். இவையெல்லாம் பாபாவின் அற்புதங்கள். நாங்கள் வெறும் நிமித்தமானவர்கள் தான், செய்பவர் செய்விக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு நொடியும் பாபாவின் கிருபையை அனுபவித்து கொண்டு இருந்தோம். பாபாவுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருந்தோம். ஓம் சாந்தி.